தொடங்கு நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை சகரியா 3:8 பிற்பகுதி. இதோ கிளை எனப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பட்டுவேன். இந்த கிளை தளிர் அப்படின்றது ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ இந்த கிளை தளிர் இந்த எதுக்காகவோ உருவகமாக சொல்லப்படுது அப்படின்னாக்கா மெசியானுடைய வருகைக்கு இவை சொல்லப்படுகிறது. அப்போ மெசியா என்பவர் வரும்பொழுது என்ன நடக்கும்னாக்கா மக்கள் சமாதானத்தோடு இருப்பாங்க, மக்கள் நிம்மதியா இருப்பாங்க, நீதியோடு வாழ்வாங்க, பாதுகாப்போடு இருப்பாங்க, நல்ல செழுமையும் வளத்தோடு அவங்க இருப்பாங்க. ஆகோ இந்த விதமான எதிர்பார்ப்பு மெசியாவின் காலத்திலே நடக்கும் என்பதை தான் இங்கே சகரியா சொல்றார். சரிங்க, இந்த என்ன இதோடைய பின்னணி என்னன்னாக்கா இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்பட்ட போது என்ன நடந்ததுன்னா யூதா குலத்தில இருந்த சில ஆசாரியர்கள் என்ன செய்யறாங்கன்னாக்கா அரசியல்ல போய் அவங்க போக ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இந்த ஆசாரியர்கள்லாம் அரசியல போன பிறகு பொறுப்புல எடுத்துட்ட பிறகு இங்க இருந்த ஏழை எளிய மக்கள் அல்லது திருச்சபை மக்கள் இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா இந்த எருசலேம் ஆலயம் கட்டப்படுமா, இது அந்த இருக்கிற மதில் சுவர் மீண்டுமாய் கட்டி எழுப்பப்படுமா படாதா, ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள வருது. ஏன்னா ஆசாரியர்கள் ஆலயத்துக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்க வேண்டும், இதை விட்டுட்டு அவர்கள் அரசியலுக்கு போனதுனால மக்களுக்கு இந்த விதமான ஒரு விரக்தியும் ஒரு ஐயமும் அவங்களுக்கு வந்துச்சு. இப்ப இந்த சூழலில் தான் சகரியா சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, கிளை எனப்பட்டவராக என்னுடைய தாசனை நான் வரப்பண்ணுவேன் சொல்றார். அப்போ அந்த வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் இல்லையா, அப்போ வரப்பண்ணுகின்ற இந்த மேசியா எப்படி இருப்பாருன்னு சொன்னாக்கா இந்த ஆலயம் மீண்டுமாய் கட்டி எழுப்பப்படும், மதில் சுவர் மீண்டுமாய் கட்டி எழுப்பப்படும். ஆகவே நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, நம்பிக்கையா இருங்க, கடவுள் மீது இருக்கிற விசுவாசத்தை நீங்க விட்டுடாதீங்க. இதுதான் சகரியா அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் இருந்த மக்களுடைய மனநிலைக்கு ஏற்றார் போல அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துறதுக்காக சொன்னாருங்க. இன்னைக்கு கூட நம்ம பல நேரங்கள பல விதமான ஐயங்கள் இருக்குல்ல, என் வாழ்க்கையில இது நடக்குமா நடக்காதா, மீண்டுமா என்னுடைய வாழ்வு அங்கே கட்டி எழுப்பப்படுமா, இந்த கேள்வியெல்லாம் நமக்குள்ள வருது இல்லைங்களா. இந்த மாதிரி நேரத்துலதான் சகரியா சொன்னது போல கிளை எனப்பட்டவரை நான் வரப்பண்ணுவேன்னு சொல்றாரு இல்லையா. இப்ப மேசியாருடைய வருகைக்காக காத்திருக்கிறாங்க. மேசியா வரும்பொழுது நம்முடைய ஐயங்கள் எல்லாம் நீக்கப்படும், நம்முடைய வாழ்விலே இருந்து எதென்ன எதிர்பார்ப்பு இருக்குதோ அவையெல்லாம் மீண்டுமாய் கட்டி எழுப்பப்படும். இந்த நம்பிக்கையிலதான் சகரியாவோட கொடுத்த அதே வாக்கு தத்தத்தை ஏற்று இந்த நாளை நாம தோங்கும். மெசியாருடைய வருகைக்காக காத்திருக்கிற நாம் இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய மகிழ்விலே நாம் மீண்டுமாய் கட்டி எழுப்பப்படுவோம். இந்த நிச்சயத்தோடு இந்த நாளை சந்தோஷமாய் தோங்குங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே அப்படி வாக்கு தத்தத்துக்காக நன்றி சுவாமி. நீர் எங்களுடைய வாழ்விலே மீண்டுமாய் எல்லா சூழ்நிலைகளும் நீ நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. சகரியா சொன்னது போல கிளை எனப்பட்டவரை நீர் எழுப்புவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. மெசியாருடைய இந்த வருகைக்காக காத்திருக்கிற இந்த நேரத்திலே கர்த்தர் நீர் எங்களை வழி நடத்துவீராக. மீட்பர் இயேசுவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.